வணக்கம். ஆன்லைன் மரத்தமிழன் சேனல் மூலயமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய். இந்த சீசனில் வந்து மாங்காய் சாப்பிட்லாமா, மாம்பழம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா வெய்ய நாளில் மாங்காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதிகமான சூடாகிடும் உடம்பு, அங்காங்க எனக்கு கட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீசனில் நீங்கள் மாங்காய் கண்டிப்பாக சாப்பிட்ணும். நம்ம உடம்புல வந்து கழிவுகளை வெளியேற்றுறது தான் இந்த மாங்காவுடைய வேலையை, அதுதான் வந்து கட்டிகளாக வந்து வெளிப்படும். நமக்கு அதிகமாக வந்து நம்ம உடலில் வந்து சூடாகிடுச்சு எனக்கு கட்டி வருது அப்படின்னா நம்ம உடம்புல வந்து அதிகமான கழிவுகள் இருக்குது அப்படின்ற வந்து அர்த்தம். நம்ம அதே மாதிரி இந்த மாம்பழம் அந்தந்த சீசனுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம கிடைக்குது, இந்த வெயில் காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும், இப்போ மட்டும்தான் நம்ம இதை வந்து சாப்பிட முடியும். அதனால் இந்த டைமில் நம்ம வந்து சாப்பிட்டுக்கணும். அப்படி எனக்கு சூடாகுது கட்டி அதிகமாக வருது அப்படின்றவங்க அன்றைக்கி நீங்கள் மாம்பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு டம்ளர் மோரோ இல்லை ஒரு டம்ளர் இளநீரோ நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த கட்டி வர்றத வந்து சுத்தமாக வந்து தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாத மாம்பழத்தை வந்து குழந்தை இல்லாதவங்க, எனக்கு வந்து 2 வருஷம் ஆகுது 3 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லை அப்படின்னா டெய்லி 2 மாம்பழம் வந்து தினசரி ஏதோ ஒரு ரகம் ஏதோ ஒரு டைப்பு மாங்காவோ இல்லை மாம்பழமோ டெய்லி சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த கழிவை வந்து வெளியேற்றிட்டு சீக்கிரமாக வந்து குழந்தை நிற்கிறதுக்கான தகுதியை வந்து இந்த மாம்பழம் வந்து கொடுக்கும். அந்த தன்மையும் வந்து இந்த மாங்காவுக்கும் மாம்பழத்துக்கும் வந்து இருக்குது. அதே மாதிரி உடலில் வந்து நரம்புகளை பலப்படுத்துகிற தன்மை வந்து மாம்பழத்துக்கு இருக்குது. அதே புத்தி கூர்மை அதிகப்படுத்துகிற தன்மை மாம்பழத்துக்கு இருக்குது. அந்த மாதிரி மாம்பழத்துடைய தன்மைகளை வந்து நம்ம அதிக சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி முக்கணிகளில் ஒன்று மாம்பழன்றது. அதனால் வந்து தவற விடாமல் மாம்பழம் வந்து இந்த சீசனில் கிடைக்கும் போது சாப்பிடுங்க. என் உடம்பு சூடாகிடும் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அப்படியே எனக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன், இளநி சாப்பிட்றேன், மோர் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு வந்து உடம்பு சூடு வந்து குறையவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓமம் எடுத்துக்கோங்க. ஒரு கையளவு ஓமம் எடுத்து ஒரு டம்ளர் வந்து பால் எடுத்து நல்லா வேக வைங்க. நல்லா வெந்த பிறகு அதை அரைச்சி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கட்டி வராது. இந்த மாம்பழத்தினால நமக்கு கட்டி ஏற்படாது, உடல் சூடை வந்து சுத்தமாக வந்து தணிச்சிரும். அதனால் மாம்பழம் கிடைக்கும் போதே இந்த சீசனில் வந்து சாப்பிட்டுக்குங்க. அதை வந்து நீங்கள் வந்து வேணான்னு சொல்லிட்டு வெறுத்து ஒதுக்குறீங்க அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளிப்படாமலே நம்ம உடல்லையே தேக்கம் அடைஞ்சு அது வந்து பல நோய்களை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அதனால் இந்த மாம்பழத்தையும் சாப்பிட்டு பலன் பெறுவோம். நன்றி, வணக்கம்.